ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேதத்தில் இருக்கிற புரியாத வார்த்தைகளை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட ஒரு புரியாத வார்த்தை தான் துருகம். இந்த துருகம் என்கிற வார்த்தைக்கு கோட்டை அல்லது கோபுரம் என்ற அர்த்தம். இந்த வார்த்தையை நாம் வேதத்திலே நீதிமொழிகள் 18:10 வாக்கியத்திலே பார்க்க முடியும். இந்த வார்த்தைக்குரிய எபிரேய பதம் மிக்தால், MIGDAL. இந்த வார்த்தைக்குரிய கிரேக்க பதம் ஒக்குராமா, OCHURROMA. இந்த வார்த்தையிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்த்தோமானால், தேவனுடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாயிருக்கிறது. ஒரு பட்டணத்தையோ ஒரு தேசத்தையோ பாதுகாப்பதற்கு அரண் என்று சொல்லி அந்த எல்லையிலே இருக்கிற அந்த மதில் சுவர் மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. இந்த துருகம் என்பதற்கு அந்த கோட்டை சுவருக்கு மேலாக இருக்கிற ஒரு காவல் அறை என்று அர்த்தம். அந்த காவல் அறைக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த காவலாளி வெளியே இருக்கிற எதிரியை, தொலைநோக்கில் இருக்கிற எதிரியை கூட கண்டுகொள்ள முடியும். ஆனால் எதிரியாலே அந்த காவல் கோபுரத்திற்குள்ளாக இருக்கிறவர்களை பார்க்க முடியாது. எனவேதான் இந்த காவல் கோபுரத்திற்குள் இருக்கிற காவலாளி தன்னுடைய அம்புகளை எடுத்து தூரத்தில் இருக்கிற எதிரியின் மேலே பாய்த்து விட முடியும். ஆனால் எதிரியால் திருப்பி அவர்களை தாக்க முடியாது. இதே போலத்தான் தேவனுடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாயிருக்கிறது. அது ஒருவராலும் இடித்து போட முடியாத மிகுந்த பலமுள்ள ஒரு அரணாய், கோட்டையாய் நமக்கு இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ளே பிரவேசித்து சுகமாய் தங்கியிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் நீதிமான்களாய் மாற்றி அந்த துருகத்திற்குள்ளே வைத்து சுக பத்திரமாய் பாதுகாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். எவ்வளவு நல்ல ஒரு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் பாருங்கள். இப்படி நீதிமான்களாய் அவருடைய துருகத்திற்குள்ளே பிரவேசித்தவர்கள் எதிரிகளை தாக்கும்படிக்கான பலத்த போராயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் எழுதின 2 4 வாக்கியத்தில் இப்படி ஆய் குறிப்பிடுகிறார். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாயிராமல் அவைகள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய் சர்வ வல்லமை உள்ளவைகளாய் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கின்றன. பிசாசனுடைய சகல அரண்களையும் நிர்மூலமாக்கும்படியான பலமுள்ள போராயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் என்கிற அந்த துருகத்திற்குள்ளாக இருந்து இந்த போராயுதங்களை நாம் பிரயோகிக்கும் பொழுது நம்முடைய தேசத்திற்கு பெரிய இரட்சிப்பை நாம் கொண்டு வர முடியும். ஆமென்.